படம் உண்மையிலேயே நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் உண்மையிலே நல்லா இருக்குது. இதில் இவர் விக்ரம் சூப்பராக நடிச்சிருக்காப்புல. அப்புறம் பசுபதி அந்த கேரக்டர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பரான படம், பார்க்கலாம். எப்படி போகுது, சூப்பராக இருக்குது ஸ்க்ரீன் பிளே. பட் அப்புறம் அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. உண்மையிலே செம்மையாக இருக்குது சார், பார்க்கலாம். வழக்கமான ரஞ்சித் படமா? இல்லை, வழக்கமான ரஞ்சித்னா கொஞ்சம் ஜாதி அரசியல் பேசியிருக்காரு. பட் அதை தவிர்த்து விஷுவல் கிராஃபிக் இது பார்த்தா, ஜாதி அரசியலை தவிர்த்து படத்தை பார்த்தா படம் சூப்பர் சூப்பராக இருக்கு. விக்ரம் சூப்பர், அவரோட ஒவ்வொரு இதுவுமே ஒரு மூணு கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. சியான் விக்ரம் கோசரம் படம் பார்க்கலாம், உண்மையிலே அவருக்கோசரம் உண்மையிலேயே படம் பார்க்கலாம். ரஞ்சித்ன்றத விட சியான் விக்ரமுக்கோசரம் உண்மையிலே படம் பார்க்கலாம் சார். ஓகே, பரவாயில்ல ப்ரோ, ஓரளவுக்கு இருக்குது. அது வழக்கம் போல் தான் அவர் ரஞ்சித்தை ஜாதியை பற்றி பேசுறது கொஞ்சம் இருக்குது. பட் இந்த கேஜிஎஃப்ல நிறைய பேர் நம்ம தமிழ்நாடுங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது பேஸாக வச்சு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அதில் கொஞ்சம் மாயாஜாலம் பேய் அந்த மாதிரியெல்லாம் வச்சு பரவாயில்ல, ஓரளவுக்கு பார்க்கலாம். என்ன மிஸ் ஆகுது? மிஸ்ஸிங் ஸ்டோரி அப்படியே ஏதோ இதை கொண்டு போகிறாங்க, ஸ்டோரி ஒன்றும் பெருசாக இல்லை. மற்றபடி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் சூப்பர். விக்ரமோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் அடிச்சுன்னு இருக்கிறாரு, ஆக்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது, பரவாயில்ல. எல்லாத்துக்குமே புரியுமா? புரியுமா? புரியும், டெஃபினட்டாக புரியும். டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. தங்கத்தை தேடி போகிறாங்க, பிரிட்டிஷ்காரோட சேர்ந்து போகிறாங்க, கடைசியில் ஏதோ மாறுது. ஓகே, நார்மல். படம் சூப்பராக இருக்குங்க. அதே 1000 ஒரு பைரஸ் ஆஃப் கரிமீன்ல அந்த மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. இல்லை போர் அடிக்கல, படம் அந்தளவுக்கு ஸ்பீடாகவே போயிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அங்கங்கே போய் கொஞ்சம் இதாக இருந்தாலும் நல்லா ஃபுல்லாக போயிடுது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை இல்லை, இது கொஞ்சம் மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வழக்கமான படம் கிடையாது, மொத்தமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விக்ரம் பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்குது, எல்லோரும் பர்ஃபாமன்ஸ் செம்மையாக இருக்குது பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மாலவிக் அம்மகன் செம்மையாக இருக்குது படம், சூப்பர். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அந்த பாலிடிக்ஸ் தலித் ரஞ்சித் பேசுகிற அந்த தலித் பாலிடிக்ஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா பிக்கப் ஆச்சு. ஜி பிரகாஷ் மியூசிக் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் லைக் நார்மல் ரஞ்சித் மூவிஸில் பேசுகிற மாதிரி தான், அந்த அப்ரெஸ்ட் கிளாஸுக்கும் அவங்க வந்து எப்படி அப்ரெஸ் பண்ணாங்க அதை பற்றி தான் பேசுகிறாங்க. மற்றபடி நல்லாயிருக்கு, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே உழைச்சிருக்காங்க, உழைச்சதுக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அது டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல்லாம். தேங்க்ஸ். செம்மையாக இது படம், டைலாக்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஜி மியூசிக் தரமாக இது, மிரட்டுது படம், இன்னொரு டைம் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி இது. வழக்கமான ரஞ்சித் படம் தான், டைலாக் டெலிவரி சேம் மஜா தான், வேறு லெவலில் இருக்குது. நம்ம கேட்ட ஒரு டைலாக் தான் அது, மொத்தமாக ஜிஎம் மிரட்டுது, ஜி பிஜிஎம் எல்லாம் மிரட்டுது, பார்க்கலாம் போய் வெறித்தனமாகுது. ஒன் டைம் வாட்ச் போகுது, இல்லை அந்தளவுக்கு கிளாரிட்டி எல்லாம் தோணுது படத்தில், கிளாரிட்டி மிஸ்ஸிங் தோணுது. ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரெண்டு விதமாக வருது, பட் அந்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம்னால அப்படி இருக்குது. மேபி இன்னொரு தடவை பார்த்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஆக்சுவலாக வந்து புரியல, ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு வரும்போது என்னடா இது ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தா நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி பிஜிஎம் எல்லாமே ஓகே தான், விக்ரம் ஆக்டிங் சொல்லவே தேவையில்ல, சூப்பர். ஒன் டைம் வாட்சபிள், ஓவராலாக ஒன் டைம் வாட்சபிள். படம் வாட்சபிள் இல்லை ப்ரோ, படம் வேறு லெவலில் இருக்குது. இது வரை ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த 2024 வந்திருக்க படம் தங்கலான் மாதிரி எந்த ஃபிலிமும் மேக்கிங் இல்லை, சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு மகாராஜா படத்துக்கு அப்புறம் நம்ம தமிழ் கோலிவுட் வந்துட்டு பேக்கு, தங்கலான் வந்துட்டு மேக்கிங் ஒன் டைம்லாம் வாட்சபிள் இல்லை, 100 வாட்சபிள் பாரஞ்சித் கலக்கியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குது படம், வந்து பாருங்கள், மிஸ் பண்ண மாட்டேட்ரில். ஃபஸ்ட் ஆஃப் வந்து சீரியஸாக சொல்கிறேன், பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேக்கிங்கு, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், விக்ரம் ஆக்டிங் மட்டும் ஃபஸ்ட் ஆஃப் வேறு லெவல் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், கொஞ்சம் லேக் இருக்கும் லைட்டாக, கிளைமேக்ஸும் திரும்பியும் நம்ம கொண்டு வந்துடுவாங்க. ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் சூப்பராக எடுத்திருக்காங்க, மேக்கிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. மியூசிக்கோட அந்த ஜிவி பிரகாஷ் வந்து அவர் ஸ்டைல், அது அவர் பாட்டுக்கு அவர் போட்டிருக்காரு, நல்லாயிருக்கு. எல்லாமே பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். மேக்கிங் ஒர்த் வாட்ச். ஃபஸ்ட் ஆஃப் வந்து உள்ளே போயிடுவோம், படத்துக்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் பயங்கரமாக இருக்குது, லைட்டாக செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாகும். அது ஆனால் அது கதைக்கு தேவைப்படுது இருக்குது, பாருங்கள் நல்லாயிருக்கும். நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்குண்ணே, செம்மையாக இருக்குது. நம்ம வரலாறு சூப்பராக சொல்லியிருக்காரு பரஞ்சித் அவருக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு செம்மனு ஒர்த்து, சூப்பராக இருந்துச்சு, நல்ல படம். ரஞ்சித் அவரோட ஸ்டைலில் படம் எடுத்துருக்காரு, ஹீரோவை கன்சிடர் பண்ணவே இல்லை, நல்ல படம். எல்லாருமே நல்லா உழைச்சிருக்காங்க.
இது ரஞ்சித் படம், முழுக்க முழுக்க ரஞ்சித் படம். அரசியல் எதுவும் பேசல, அவரோட அரசியல் மட்டும் பேசியிருக்காரு, ஜாதி அரசியல் இல்லை. பிடிச்சிருக்கணும், பிடிக்கும், படம் சூப்பராக இருக்கலாம். விக்ரம் நடிப்பு எக்ஸலண்ட், அவர் நடிப்பாக படம் ரெண்டு டைம் பார்க்கலாம், ஒன்றும் பார்க்கலாம். படம் நடிப்பு சூப்பராக இருக்கு, எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. என்ன புதுசாக இருக்கு? புதுசான இல்லை, அது கோளாருடைய ரியல் ஸ்டோரியை எடுத்து காட்டியிருக்காங்க. அதாவது இப்போ இருந்த பண்டைய காலத்தில் எப்படி வந்து அதை பாதுகாத்து வச்சுதான், எப்படி எல்லாம் தங்கிடுதான்னு காட்டியிருக்காங்க. புதுமையான முயற்சி வெற்றி எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம், ஒரு பிரச்சனை எக்ஸலண்ட். விக்ரம் நடிப்பு சூப்பர், படம் ஸ்க்ரீன் பிளே நல்லாயிருக்கு, ஸ்டோரி நல்லாயிருக்கு, நல்லா சார். விக்ரம் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு, தேட்டரில் வந்து ஜனங்கள் வந்து பார்க்கணும். மியூசிக் சூப்பர், சூப்பர் சூப்பர் சார். ஓகே தான் ப்ரோ, லைக் ஃபிலிம் மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு, பட் ஆனால் லைக் ரொம்ப மித்திக்கல் ஸ்டஃப்லாம் நிறையா இருந்துச்சு. ஓகே தான், புரியல லாஜிக் மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லை. ஃபிலிம் மேக்கிங் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு, பட் பார்க்குறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது படம். அதான் எல்லாமே மித்திக்கல் ஸ்டஃப் பேஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப அப்படியே அது படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் மித் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் ஓகே. அது வந்துட்டு ஃபிலிம் ரொம்ப ரசித்து பார்க்குறவங்களுக்கு பிடிக்கும். சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்குது, நல்லா படம், சூப்பராக படம், நல்லா இருப்பாங்க. ரியாலிட்டி காட்டிக்கிறாங்க. தங்கபால் இது நல்ல இது கேரக்டர், விக்ரமெல்லாம் நல்லா இது பண்ணியிருக்காரு, அது கரெக்டாக இருக்குது. அவரால் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க, அதனால் கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பராக, படம்லாம் நல்லா தான் இருக்குது. ஏதோ இல்லை, இது இல்லை, போரெல்லாம் இல்லை, நல்ல நார்மலாக. அதான் கரெக்டாக எப்படி எடுத்திருக்காங்க, நடந்தது தான் எடுத்திருக்காங்க, ரியாலிட்டி எடுத்திருக்காங்க, சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. விக்ரம் ஆக்டிங் எல்லாம் சூப்பராக இருக்குது, அந்த எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கடிச்சிட்டப்போ சூப்பராக எடுத்திருக்காரு. இதுதான் இதுதான் வேணுமா இருந்துச்சு, அன்னிய நைட் அப்புறமா இதுதான் நல்லா இருக்குது, பரவாயில்ல, சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஆ, படம் சூப்பராக இருந்துச்சு. மாளவிகா வர சீன்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக போச்சு, படம் சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங் ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருந்துச்சு. இதுக்காக இந்த படம் பார்க்கணும். அதை கோலாரில் இருக்க நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க, அதுக்காண்டி என்ன பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பார்த்தா ஒரே மாதிரியே தான் இருக்குது, ரெண்டு டிஃப்ரென்ஸே தெரியல படத்தில். படம் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் விக்ரம் நல்லா நடிச்சிருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. விக்ரம் மாளவிகாவும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவன் பேர் இன்னொருத்தர் பேர் தெரியல, அவர் பசுபதி, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் தியேட்டரில் பார்க்க ஆ ஓகே தான், நல்லா தான் இருக்கு மூவி, நல்லா இருக்கு. விக்ரம் ஆக்டிங் நல்லா இருக்கு. அதுதான் அந்த ஜாதி தான், ஜாதி வச்சு ஒன்றும் இல்லை, படம் வேஸ்ட்டு இல்லை, ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருக்கு. ஃபுல்லாக கோல்டு பற்றி தான், இன்னொன்று எல்லாம் லோ காஸ்ட் பீப்புளை பற்றி பேசியிருக்காங்க, நல்லா இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, எப்படின்னா அவர் படம் சொல்கிறது தேவையா, எப்பயுமே நல்லாயிருக்கும். இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு ப்ரோ. நான் படம் ஜாதி பற்றிலாம் ஜாதி பார்த்தீங்கன்னா அதான் ப்ரோ, லோ காஸ்ட் எப்படி இருக்கும், அப்புறம் ஹை காஸ்ட் வந்து எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் எடுத்திருக்காரு. லோ காஸ்ட்டு எப்பயுமே அவங்க தாழ்த்தப்பட்ட அடிமையாகவே இருக்கக்கூடாது, அவங்களுக்கும் இதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுருக்காரு, நல்லாயிருக்கு ப்ரோ. வித்தியாசம்னா அதான் ப்ரோ, எப்பயுமே சாவுன்றது வந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை நல்லா நமக்கு ரெஸ்பெக்டாக வாழ்ந்துட்டு போயிடணும், அடுத்தவனுக்காக நம்ம தலை குனிஞ்சு அந்த மாதிரி இருந்துட்டு போகக்கூடாது. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு விக்ரம், சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு படம். படம்லாம் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, உங்களை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி படம். 1850 எடுத்த படம், ஃபோட்டோஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் போட்டு காட்டுறாங்க, நல்லா அருமையாக இருக்குது படம், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிடிக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், அருமையாக பிடிக்கும். ஒரு அதாவது இப்போ வர்ற படத்தோட நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம். இந்த மாதிரி படம் வந்து சியாம் விக்ரம் சூப்பராக நடிச்சிக்கிறாரு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது படம், அவர் நடிப்பே ஒரு மாதிரியாக இருக்கும், அருமையாக இருக்குது படம், பார்க்கலாம், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். விக்ரம் ஆக்ஷன் நல்லா இருக்கும். இதுக்காகனா நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு கதையை நம்ம வரலாறு புரிஞ்சுக்கணும், அதுதான் கதை. மசாலா படம் பார்க்குறவங்களுக்கு புரியாது, மாற்று சினிமா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். இது சென்றடைகிறது வந்து படம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் வந்து படம் நல்லாயிருக்கு, நல்லா இருக்கு. ப்ளஸ்ஸான ஆக்டிங் விக்ரம் ஆக்டிங் நல்லாயிருக்கு. பா ரஞ்சித்தோட ஒன் லைன் ஸ்டோரி, என் நிலம் என் உரிமை, மெட்ராஸ்லேருந்து இப்போ வரைக்கும் தங்கலான் இருக்கு, அந்த ஒரு லைன் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ உழைக்கிறவனுக்கு அவனுடைய உரிமைன்றவங்க, அதை மாதிரி கொடுக்குறவங்களுக்கும் இருக்குது, அது கொஞ்சம் பாகுபாடு இல்லாமல் காமிச்சிருக்காரு. ஓகே, கோல்டு வச்சு வச்சு சொல்லியிருக்காரு, அந்த இடத்துல வந்து மைண்ட் ஸோ நல்லாயிருக்கு. ஓவரால் வாட்சபிள், கொஞ்சம் நிதானமாக பொறுத்து பார்த்தா எல்லாமே புரியும், புரியல புரியலன்றதெல்லாம் இல்லை, கரெக்டாக பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும்.
என்னன்னா அதனுடைய சாரம்சம் என்னன்னா உழைக்கும் மக்களுக்கு தான் அந்த எல்லா உரிமையும் சொந்தங்கிறது தான். அது வந்து மேனேஜ் பண்ணுறவங்க வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க, உழைக்கிறவனுக்கு எப்பயுமே கடைசி வரைக்கும் எதுவும் கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமை மாறணுங்கிறது தான் அந்த தங்களனுடைய கதை கரு அந்த லீடருடைய கதை. இதில் என்னென்னா அத்தனை பேருடைய ஆக்டிங்கும் அதனுடைய உழைப்பு அதிகமாக இருக்குது, பட் எத்தனை பேருக்கு இது பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆனால் பொறுமையாக பார்த்தா நிலத்தை வந்து நிலமாக இருக்கட்டும், இந்த மைனி இந்த சுரங்கங்கள் இது மலையெல்லாம் உடைக்கிறது வேணாங்கிறத காப்பாற்றுறதுக்கு ஒரு டீமு வரும், அதில் ஒரு லேடி கெட்டப்பெல்லாம் அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அந்த மலையை காப்பாற்றணும், இதெல்லாம் அழிக்கக்கூடாதுங்கிறதே ஒரு கரு, அது மெயின் கருவே அதை தான், மழையை காப்பாற்றணும், உடைக்கக்கூடாது பாறையை, மழையை குடையக்கூடாது, இந்த கருவு தான் மெயினாக சொல்கிறாங்க. தங்கம் எடுக்கிறத விட நம்ம இயற்கையை காப்பாற்றணுங்கிறது தான் மெயின் அதனுடைய கரு. ரொம்ப நல்லாயிருக்கு.